நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க தக்கதாக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் காண இருக்கிற செய்தியின் தலைப்பு சிலுவை. சிலுவை என்ற அந்த பொருளை அல்ல, சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும், புதிய ஒரு வார்த்தை அல்ல. செங்குத்தாக ஒரு மரமும் ஹரிசாண்டல் கிடையாக இருக்கக்கூடிய ஒரு மரம், இது ஒரு சிம்பலாக பயன்படுத்துகிறவர்கள் உண்டு. நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது சிலுவையை பற்றிய செய்தி, சிலுவையை அல்ல சிலுவையை பற்றிய செய்தி. அநேகர் இதை ஒரு அடையாளமாக பயன்படுத்துவது உண்டு. நம்முடைய கட்டடத்தில் சிலர் பயன்படுத்துவார்கள், சிலர் கதவிலே பயன்படுத்துவார்கள். கதவிலே சிலுவை வைத்திருந்தால் அது கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். கட்டிடத்திலே சிலுவை இருக்கிறது என்று சொன்னால் அங்கு கிறிஸ்தவர்கள் கூடி வருகிற ஒரு இடமாக, வெளியே மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு தகவல், ஒரு குறிப்பாக அந்த சிலுவை பயன்படுகிறது. திருமணத்திலே பெண்கள் அல்லது ஆண்கள் தங்கள் மோதிரத்திலேயோ அல்லது செயினிலேயோ தாலியிலேயோ சிலுவையை பயன்படுத்துவது உண்டு. காரணம், கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு அடையாளத்திற்காக, நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் என்று ஒரு அடையாளத்தை கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு தெரியப்படுத்துவதற்காக. இது ஒரு அடையாள சின்னம், இட்ஸ் எ சிம்பல், ஒரு சின்னம், ஒரு அடையாளம். அதை அடையாளமாக பயன்படுத்தாமல் வேறு ஒரு நோக்கத்திற்கு பயன்படுத்தும் பொழுது அது தவறாக மாறிவிடுகிறது. உதாரணத்திற்கு, குறிப்பாக யாராவது ஒருவர் இறந்து போனார் என்று சொன்னால், ஒரு தன்னுடைய உறவினர், தகப்பனாரோ தாயாரோ யாரோ ஒரு உறவினர் இறந்து போய்விட்டால், இப்போ இருக்கக்கூடிய அவசர உலகத்திலே ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஒரு இரண்டு வார்த்தை ஆறுதலாக அடிப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ அவர்களுக்கு நேரம் இல்லாமல் ஆர்ஐபி என்று சொல்லி அடித்து விடுவார்கள். ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை யாருக்கும், யாருக்குமே ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி முழுமையாக எழுதுவதற்கு நேரம் இல்லைப்போ ஆர்ஐபி அப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. அப்போது அவர் என்னென்னா அதை பார்க்குறவர் ஆறுதல் பட்டுக்கணும். பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் பிரதர் என்று சொல்வதை காட்டிலும் ப்ரோ அப்படின்னு இப்போது வந்துவிட்டது. அந்த மாதிரி நேரம் இல்லாமல் மனிதர்கள் தவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஜெபிப்பதற்காக ஒருவர் போனார்கள் என்று சொன்னால், வார்த்தைகளை கொண்டு ஜெபத்தை ஜெபித்து அனுப்புவதை காட்டிலும் நெற்றியிலே சிலுவையை அப்படி போட்டு அனுப்பக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது. ஏன்னா யாருக்கும் நேரம் இல்லை, உட்காந்து ஜபிக்கிறதுக்கோ பேசுவதற்கோ விளக்கி சொல்வதற்கோ நேரம் இல்லை. எல்லாம் ஷார்ட் ஃபார்ம், அந்த ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் எஸ்எம்எஸ் அப்படின்னு வந்திருக்கு. நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அப்படின்னா என்னென்னு தெரியாது. ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ், சும்மா சுருக்க எழுத்துக்களினாலே அனுப்பக்கூடிய ஒரு தகவல்கள். தேவனிடத்திலே தங்களுடைய நேரத்தை பயன்படுத்துவதற்கு நேரம் இல்லாமல் ஆர்ஐபி என்று சொல்லுவதும், ஜெபிக்க நேரம் இல்லாமல் நெற்றியில் ஒரு சிலுவையை போட்டு அனுப்புவதுமாக இருக்கிறது. இன்னும் சிலருக்கு ரொம்ப வேடிக்கை என்னென்னா, ஆகாரத்தில் மேலே ஒரு சிலுவையை போட்டுருவாங்க, ஆகாரத்தில் சிலுவையை போட்டு சாப்பிடுவாங்க, என்னென்னா அவங்க கிறிஸ்தவர்கள். இப்படி பல வகையிலே அறிந்தும் அறியாமலும் செயல்படுகிற இந்த சம்பவத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆரம்ப காலத்திலே கூட 4 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய அந்த டேபிள் கிளாத்திலே சிலுவை நாம் போட்டிருந்தோம். அதை அடையாளத்திற்காக நாம் அதை வைத்திருந்தோம். ஆனால் ஜனங்கள், புதியவர்கள் வர ஆரம்பிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த இடத்துல பக்கத்தில் நின்று ஜபம் பண்ண ஆரம்பித்தார்கள்.
அப்ப என்னன்னா அப்ப கடவுள் மற்ற இடத்துல இல்லையா முன்னாடி இருக்கறாரேனா சிலுவை இருக்கு அவங்களுக்கு ஒரு அது ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுத்தது அப்போ தவறான ஒரு வழி நடத்துதலை நாம் கொடுத்து விட கூடாதுன்னு சொல்லி நாம அந்த டேபிள் கிளாத்தை மாற்றினோம் எந்த வகையிலும் இடரல் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது கிறிஸ்துவின் சபையா இருக்கு சிலருக்கு என்னன்னா சிலுவை பார்த்த உடனே ஏதோ இயேசுவை கண்ட பிசாசு போல அலறுவாங்க ஐயோ சிலுவை வச்சிருக்கற அப்பனா அது தப்பு பைபிள் அப்படியே சொல்லுது சிலுவையை எப்படி நாம் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம் பக்கம் 227 பேஜ் நம்பர் 227 சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம் அதான் அங்க நம்ம கவனிக்கணும் அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலுவையின் உபதேசம் அல்ல சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை பார்த்த உடனே பதறக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் எந்த நிலைமையில இப்ப போயிட்டாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஒரு தேவாலயத்தில் இருந்து ஒரு மனிதனை குணமாக்குகிறார் சூம்பின கையை உள்ளவிடே குணமாக்குகிறார் அது ஓய்வு நாள் சனிக்கிழமை ஓய்வு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை அல்ல சனிக்கிழமை இப்போ இந்த சனிக்கிழமை ஓய்வு நாளிலே அவர் குணமாக்கும் பொழுது வந்த ஒரு வாழ்நாள் முழுவதும் சூம்பின ஒரு கையை உடையவன் குணமானானே அப்படிங்கிறத மறந்து போனாங்க ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரே அப்படிங்கிறதை மறந்து போனார்கள் எங்கேயும் சுகம் கிடைக்காத ஒரு இடத்திலே இங்கு சுகம் கிடைத்து விட்டதே என்பதை மறந்து போய் சுகம் படுத்தினதை குற்றப்படுத்தினார்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா மத்தேயு 12 அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் நன்மை நடந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை ஆனால் குற்றம் பிடிப்பதற்காக அங்கு இருந்தது பரிசேயர்கள் அதைத்தான் நான் சொன்னேன் பரிசேயத்துவத்திலே நாம் போய்விடக்கூடாது நான் அவனை மாதிரி இல்லை நான் இவனை மாதிரி இல்லை நாங்கள் ஒழுங்காக காணிக்க கொடுக்குறோம் நாங்கள் ஒழுங்காக உபவாசம் இருக்கிறோம் நாங்கள் ஒழுங்காக வந்து தேவனை வாரத்தின் 1 நாளில் நாங்கள் ஆராதிக்கிறோம் 5 படியில் நாங்கள் ஒழுங்காக கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரிசேயத்தனமாக பரிசேயனாய் மாறிவிடக்கூடாது திருமண கூடாரங்களிலே இரு வீட்டாருக்கும் மத்தியில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஒருவேளை சாப்பிடும் பொழுது மாப்பிள்ளை வீட்டார் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்க தவறி இருப்பார் அவருக்கு இருக்கிற பிஸியில் பெண் வீட்டார் வந்து வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்ல மறந்துருப்பாங்க அது ஒரு பெரிய குற்றப்படுத்தி இரண்டு பேருக்குள்ளார பயங்கர சண்டை வரும் நாகர்கோவில் எனக்கு தெரிந்து ஒரு நான் கலந்து கொண்ட திருமணங்களில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 திருமணங்களில் ஒண்ணுமில்லாத பிரச்சனைக்காக சண்டை போட்டதை நான் பார்த்தேன் பொண்ணு மாப்பிள்ளையை மறந்துடுவாங்க வந்தது யாருக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்காக தான் வந்திருப்பாங்க அந்த பொண் அந்த மணப்பெண்ணையும் மண பையனையும் மறந்துட்டு இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் சிலுவையை குறித்து பார்க்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்கிறது சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் கவனிக்க தவறினால் அதில் இருக்கக்கூடிய செய்தியை மறந்துவிட்டு சிலுவையை பற்றி கொண்டால் நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம் உபாகமம் 4வது அதிகாரம் டியூட்ரானமி உபாகம புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 4வது அதிகாரம் பக்கம் 229 பேஜ் நம்பர் 229 4:23 வாசிங்க கவனிச்சிங்களா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து
அவருக்கு ஒப்பாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விளக்கின எந்த விதமான சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து சிலுவை தானே, இயேசு கிறிஸ்து போல தானே உள்ள சிலுவை அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதற்கு ஒப்பானது தானே, அதில் தானே இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவர் மறித்தார்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க, 5 உபாகமும் 5:8 வசனத்துக்கு வாங்க. ஒப்பான எந்த விதமான, ஆஸ் லைக், எந்த விதமான ஒப்பான ஒரு காரியத்தையும் நீ உனக்காக உண்டாக்கி கொள்ள வேண்டாம் என்று அதை அவர் சொல்கிறார். அப்போது தேவனுக்கு உரிய இடத்திலே நாம் வேறு எந்த இடத்தையும் கொண்டு வருவது அது விக்கிரக ஆராதனையாய் போய்விடுகிறது. இயேசு கிறிஸ்து தான் முக்கியமே அன்றி சிலுவை முக்கியமல்ல. இயேசு கிறிஸ்து முக்கியமே அன்றி சிலுவை முக்கியமல்ல. சிலுவையை நாம் பற்றி கொண்டு இயேசுவை விட்டுவிடக்கூடாது. நமக்கு சிலுவை முக்கியமல்ல. ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய மாமா காலையில் 6 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் வர்றாருன்னு வச்சுக்கோமே, காலையில் 6 ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்பீங்க, ஐயா ட்ரெயின் கரெக்டாக வருதா? ஆமாம், 6 வந்துடும். சரி, A1 எங்கே இருக்குது இல்லை S1 எங்கே இருக்குது, S1 போய் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ யாரை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் மாமாவை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. யாரை பார்ப்பீங்க? ட்ரெயினை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ட்ரெயின் வருதா வருதா வருதான்னு. ட்ரெயின் வந்துருச்சு, இப்போ யாரை பார்ப்பீங்கன்னா ட்ரெயினை பார்க்க மாட்டீங்க. இப்போ மாமாவை பார்க்குறீங்க, மாமாவை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது யார்? ட்ரெயினையா கூட்டிகிட்டு வருவீங்க? மாமாவை தான் கூட்டிகிட்டு வருவீங்க. ட்ரெயின் பாட்டுக்கு அது வழியில் போயிடும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நமக்கு இயேசு தான் முக்கியமே அன்றி சிலுவை அல்ல, சிலுவையை பற்றி கொண்டிருப்பது அல்ல. அதனால தான் இங்கே 1 Corinthians 1:18 நாம் வாசித்தோம், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை அல்ல சிலுவையை பற்றிய உபதேசம். இப்போ எது, வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் கிராஸ், சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன என்பதை நாம் அறியும் பொழுது அதற்கு முந்தைய வசனத்தை வாசிங்க, 1 Corinthians 1:17. கவனிச்சிங்களா? சிலுவை, கிறிஸ்துவினுடைய சிலுவை வீணாய் போகாதபடிக்கு பிரசங்கிக்க அனுப்பினாராம். எதை பிரசங்கிக்க அனுப்பினார்? அதே வசனத்தில் என்ன சொல்லுது? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். நான் கிறிஸ்துவினுடைய சிலுவை வீணாய் போகாதபடிக்கு எதை சொல்ல வேண்டுமாம்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை, நான் சிலுவையை பார்த்தால் எனக்கு அந்த சிலுவை கிராஸ் என்கிற வெர்டிகல் மெம்பரேனும் ஹரிசாண்டல் மெம்பரேனும் எனக்கு அந்த சின்னம் எனக்கு ஞாபகம் வருவதல்ல, அதிலே இருக்கிற சுவிசேஷம் எனக்கு ஞாபகம் வர வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஏன் அனுப்பினாராம்? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு நான் அதை பிரசங்கிக்க வேண்டும். அநேக குற்றவாளிகள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். அநேக குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்படுகிற அத்தனை பேரும் ஒரு காலத்தில் குற்றவாளிகளாகத்தான் இருந்தார்கள். ஏறத்தாழ 1000 இந்த சிலுவை பயன்பாட்டில் இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 6 கிறிஸ்துவுக்கு பின் 4 பிஃபோர் கிரைஸ்ட் 6 கிமுவிலிருந்து 4 வரைக்கும் இந்த சிலுவை மரண தண்டனை நடைமுறையில் இருந்தது. இதை பயன்படுத்தியவர்கள் எபூசியர்கள், ரோமானியர்கள், கார்த்தீஜினியர்கள், மேசிடோனியர்கள், மக்கதோனியர்கள், இந்த 4 இந்த சிலுவையை தங்களோட மரண தண்டனைக்கு பயன்படுத்தினார்கள். ஒருவேளை இந்தியாவிலே இயேசு கிறிஸ்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் எதிலே அவர் கொடுக்கப்பட்டிருப்பார்? தூக்கு கயிறிலே அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்போ நினைச்சு பாருங்க, சிலுவைக்கு இருக்கிற இடத்துல தூக்கு கயிறு இருந்ததுன்னா நாம் இன்றைய நிலைமை நமக்கு எப்படி இருக்கும்?
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் வரை அந்த சிலுவைக்கு ஒரு முக்கியத்துவம் அல்ல. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பொழுது அந்த கிறிஸ்து அந்த கிராஸ் அந்த சிலுவையானது விசேஷம் பெற்றுவிட்டது. அது வரைக்கும் சிலுவையை குறித்து யாருக்கும் கவலை இல்லை. அது வந்து ஒரு சிலுவை, அது ஒரு எலக்ட்ரிக் சேரை போல, அது ஒரு தூக்கு கயிறை போல தான் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்பொழுது சிலுவை தனித்துவம் பெற ஆரம்பித்து விட்டது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்பொழுது தான் அது வெளியே வர ஆரம்பிக்கிறது. எந்த காலத்திலும் அவைகளுக்கு எந்த ஒரு மகிமையும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் அந்த சிலுவைக்கு அந்த வித்தியாசத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியும். இந்த மரண தண்டனை அதிகமான வகையிலே இருக்கிறது. அதிகமான வகை நமக்கு அதை குறித்து நான் இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்த்து விட்டது. நமக்கு இந்தியாவிலே தூக்கு கயிறு நமக்கு நல்ல பரிச்சயமான இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற ஒரு மரண தண்டனை. அமெரிக்காவிலே எலக்ட்ரிக் சேர், சேரில் உட்கார்ந்து வைத்து விடுவார்கள். அதில் கிளாம்ப்லாம் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஹை வோல்டேஜ், மிக அபரிதமான மின்சாரத்தை பாய்த்து ஒரு செகண்டு கூட இருக்காது, இம்மிடியேட்டாக அவர் இறந்து போவார். இது வந்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நடைமுறை. ஆனால் பண்டைய நாட்களில் நமக்கு அறிந்தது கோரமான மரணம் என்பது இந்த சிலுவையை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். பெட்டில் படுக்க போட்டு கை காலையும் கிளாம்ப் போட்டு மூடிட்டு சங்கிலி போட்டு கட்டிட்டு பிளேடு வைத்து கத்தியை வைத்து தோலை உரிப்பார்களாம். தலையிலிருந்து கால் வரைக்கும் தோலை கிழித்து அந்த தோலை எடுத்து அவன் சாகிறது வரைக்கும் தோலை கிழிப்பார்களாம் உயிரோடு. இது ஒரு விதமான மரண தண்டனை. உயிரோடு எரிப்பது, உயிரோடு எரிப்பது ஒரு வகை மரண தண்டனை. கொதிக்கிற எண்ணெயிலும் கொதிக்கிற தண்ணீரிலும் முழுகி எடுப்பது ஒரு அடுத்த வகையான ஒரு மரண தண்டனை. இன்னொரு தண்டனை, மாடு போல, மாடு போல ஒரு வெண்கலத்திலே ஒரு மாடை செய்து வாய் துவாரம் வழியாக அந்த ஆளை உள்ளே அனுப்பிவிட்டு கீழே இருந்து நெருப்பை வைத்து விடுவார்களாம். வெண்கலத்திலே நம்மெல்லாம் குடுவம் சொல்கிறாலே அந்த காப்பர் செம்பு, அதுபோல் வெண்கலத்தில் ஒரு காளையை செய்து வாயு துவாரம் வழியாக இந்த மனிதனை தண்டனைக்குரியனை உள்ளே அனுப்பி உள்ளே கொதிக்க வைத்து விடுவார்களாம். அது ஒரு வகை. முதுகு பக்கம் கதவு இருக்கிறது, கதவை திறந்து உள்ளே போட்டு மேலே கதவை மூடுக்கக்கூடிய ஒரு வகை. இட்ஸ் பிரேசன் புல் என்று நீங்கள் கூகுளில் அடித்தீர்களான் உங்களுக்கு தெரியும். இது ஒரு வகையான மரண தண்டனை. கடைசியில் கிட்டத்தட்ட 16 வகையான, நான் உங்களுக்கு சொல்கிற அந்த கடைசி ஒன்று இம்பேலிங் மெத்தட் என்று சொல்வது. அதாவது ஒரு கூர்மையான குச்சியை நாட்டி அதிலே இந்த தண்டனைக்குரியவர்களை ஏறி உட்கார வைத்து விடுவார்களாம். அது இம்பேலிங் மெத்தட். கூர்மையான ஒரு குச்சியிலே அவனை உட்கார வைத்து விடுவார்கள். அது நாளடைவில் அவனுடைய சரீரம் வெயிட் அதில் ஏறி 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 வாய் வழியே வெளியே வந்து அவன் சாக வேண்டும். இதில் ரொம்ப ஏன் எனக்கு மயிர் கூச்செறிந்தது அப்படின்னா, இவ்வகை தண்டனையை பெரும்பாலும் அனுபவித்தவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவை மறுதளிக்க மறுத்தவர்கள். கிறிஸ்து எனக்கு இரட்சகர், அவர்தான் என்னுடைய ஆதாயம், அவரே எனக்கு இரட்சகர், அவர்தான் என்னை பரலோகம் கொண்டு போகிறார் என்று கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை நீ கிறிஸ்துவை மறுக்க வேண்டும், மறுதளிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின பொழுது நான் மறுதளிக்க மாட்டேன், நீ மேக்ஸிமம் வாட் யூ கேன் டூ, என்னுடைய உயிரைத்தான் எடுக்க முடியும், நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி தைரியமாக தன்னுடைய சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தவர்களும் முழுமையாக உயிரோடு எரிக்கப்பட்டவர்களும் அந்த இம்பேலிங் மெத்தடிலே அது மேலே ஏறி உட்கார்ந்தவர்களும்
அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ அவர்கள் விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமா இருந்திருக்கும். ஏதோ குற்றப்படுத்தி அவர்கள் தண்டனை அனுபவித்தது அது ஒரு பக்கம். ஆனால் நான் சொன்ன இந்த காரியங்களிலே நேரடியாக தண்டனை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவத்திலே நான் நிலை நிற்கிறேன். கிரைஸ்ட் இஸ் மை ஃபெய்த். இயேசுவே என்னுடைய விசுவாசி. என்னுடைய விசுவாசம் அவரே அன்றி என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த வாழ்க்கை எனக்கு ஒருவேளை 20 வருடமோ 40 வருடமோ 60 வருடமோ 70 வருடமோ 120 வருடமோ ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவையில்லை. நீ என்னை கொலை செய்வாய் என்றால் கொலைதானே உயிரை தானே உன்னால உயிரை உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய மாம்சத்தை நீ அழித்து விடலாம் அழித்துக்கொள். ஆனால் ஐ எம் நாட் கோயிங் டு டினை ஹிம். நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருந்த கிறிஸ்தவர்கள் தான் இப்படிப்பட்ட மரணத்தை அனுபவித்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட விசுவாசிகளாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு நாள் சம்பளத்திற்காக அந்த சம்பளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவத்தையே மறைத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயுத உபஜ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஆப்சன்ட் போட்டு போங்க. ஆப்சன்ட் உங்களால் தப்பிக்க முடியலன்னா ஆப்சன்ட் போட்டு வீட்டில் உட்காந்துருங்க. எதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காக நாம் எதை சாதிக்கிறோம்? அட்லீஸ்ட் ஒரு நாள் சம்பளத்தை கூட விட்டு விட முடியல. இல்லை அந்த நேரத்தில் நின்றாவது அவர்களுக்கு முன்னதாக நான் கிறிஸ்தவன், உங்களுடைய சம்பிரதாயங்களில் கலந்து கொள்ள முடியாது, உங்களுடையதை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், நான் தனியாக நின்று கொள்கிறேன் என்று சொல்லி தனிமைப்படுத்தி கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை காண்பிக்க நமக்கு இடம் இருக்கிறதா என்றால் அதற்கும் வழி இல்லை. ஊருக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, எதிர்த்த வீட்டுக்காக, சொந்தக்காரர்களுக்காக கிறிஸ்தவத்தை மறைத்து கொண்டு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், மற்றவர்களை ஏமாற்றுவதல்ல. வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஃப். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், பவுலை பார்த்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படினார். முள்ளில் உதைக்கிறது கடினம்னா என்ன அர்த்தம்னா, எப்பா நீ என்னை ஏதோ எனக்கு நீ தீங்கு செய்கிறது மாதிரி நீ காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிற, ஆனால் நான் முள்ளாக இருக்கிறேன், நான் ஒரு முள்ளாக இருக்கிறேன், என்னுடைய முள்ளில் நீ உதைக்க என்ன நடக்குது, உன்னுடைய கால் பஞ்சர் ஆகிட்டு இருக்கு, நீ காலை பாருன்றார். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம், நீ அந்த முள்ளிலே என்னை உதைத்து கொண்டிருக்கிறாய், நான் ஒரு முள்ளாக இருக்கிறேன், என்னுடைய முள்ளிலே என்னை உதைக்கிறதாக நினைத்து கொண்டு நீ உன்னுடைய காலை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவர். இன்றைக்குள்ள காலை சிந்தனையை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேர் நம்முடைய சபை வாட்ஸ்அப் வர்ற மெசேஜ்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல. தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், நான் யார், அவருக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணிடலாம் நம்ம நினைக்கக்கூடாது. அவர் நம்மிடத்திலிருந்து ஒரு ஹெல்ப்பை எதிர்பார்த்து அவர் இல்லை, நாம் தான் அவரிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த சிலுவையில் கிறிஸ்துவை அறைந்த பொழுது குற்றவாளியாக அவரை அறைந்தார்களா என்று சொன்னால் இல்லை. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி செய்தியில கேட்டோம், அவரிடத்துல எந்த குறையும் இல்லை. அவர் சவால் விடுகிறார், யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று அவர் சவால் விடுகிறாரு. அப்பொழுது ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், எதற்காக சிலுவையில் அறைந்தார்கள்? இரண்டு பகுதிகள். சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் அந்த அரசாங்க அதிகாரி, சிலுவையில் அறையும் 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 என்று சொன்ன பரிசேயர்களும் வேத பாரகர்களும். இப்போ இந்த பிலாத்து எதற்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தாராம் இயேசு கிறிஸ்துவை? மத்தேயு 27 17:18-19, 17-18-19 பாருங்கள். மத்தேயு 27 மத்தேயு 27:17-19. ஆ ம்
என்ன பண்றாராம் இந்த பிலாத்துனுடைய வேலை என்ன ஜனங்களை பிரியப்படுத்தும்படிக்கு ஒரு கட்டத்துல ஐ திங்க் மார்க்குலன் மார்க்குன்னு நினைக்கிறேன் அங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ராஜா என்கிறவர் உண்மையானவர் அல்ல ராஜா என்கிறவர் எங்களுடைய தேசாதிபதிக்கு எதிரானவர் என்று சொல்லி முழக்கம் போட ஆரம்பித்து விட்டார்கள் இப்ப தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டார் நாட் பிகாஸ் தட் கிரைஸ்ட் வாஸ் கண்டம் கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் செய்தவர் என்பதற்காக அல்ல ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிலாத்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தான் இப்ப ஜனங்கள் எதற்காக ஒப்பு கொடுத்தாராம் இங்கே பிலாத் என்ன சொல்கிறார் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை பிலாத் அறிந்து கொண்டான் அப்ப ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகை இயேசு கிறிஸ்துவின் மேலே பொறாமை இருக்கிறது என்ன பொறாமை யோவான் 11வது அதிகாரம் யோவான் 11வது அதிகாரம் 48வது வசனம் பாருங்க நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை என்ன பண்ணுவார்களாம் விசுவாசிப்பார்கள் யோவான் 11வது அதிகாரம் 48வது வசனம் பேஜ் நம்பர் 144 நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் கவனிச்சிங்களா இவர்களுடைய பதவி இவர்களுடைய பதவி போயிருமா நாங்கள் இந்த பரிசேயர்களாக இருக்கிறோம் தேவாலயத்தில் நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம் நாங்கள் மூப்பர்களாக இருக்கிறோம் நாங்கள் வந்து இதை வேத பாரகர்களாக இருக்கிறோம் நியாயப்பிரமாணிகர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பதவி இருக்கு வி ஹாவ் அன் ஓன் ஆர்மி எங்களுக்கு ஒரு சொந்த படைகள் இருக்கிறது இதெல்லாம் போயிடும் எங்களுடைய மரியாதை போயிடும் அப்படியே வளம் வர முடியாது பாஸ்டர் பாஸ்டர்னு வர முடியாது ரெவரண்டன் வர முடியாது ஒரு வித்தியாசமான மரியாதையை பெற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இவ்வளவு ஜனங்கள் இவருக்கு பின்னதாக செல்கிறார்களே எல்லாரும் இவனை விசுவாசித்தால் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எங்கள் ஆட்சியாளர்கள் ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்று அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டதனாலே இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினை தீர்மானித்தார்கள் மத்தேயு 26வது அதிகாரம் 59வது வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள் என்று சொல்லி பொய் சாட்சி அவர்கள் தேடினார்கள் இவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் நம்முடைய ஸ்தானத்திலே இவர் வந்து இடைஞ்சலாக இருக்கிறார் நிறைய நேரத்தில் அப்படித்தான் நடக்கிறது நம்முடைய சீட்டை இவன் காலி செய்து விடுவானோ என்று சொல்லி நம்ம அநேகர் வேலையில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் மற்றவர்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுத்தால் அவன் வளர்ந்து விடுவான் நாளைக்கு என்னுடைய பதவி போய்விடும் என்னுடைய இடத்துல இவனை கொண்டு வந்து உட்கார வைத்து விடுவார்கள் என்று சொல்லி அநேகர்களுக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அப்படியே பொத்தி ரகசியத்தை காத்து கொண்டிருப்பார்கள் அது இன்றைக்கு திருச்சபைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் அவர்கள் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா அவர்கள் ஊழியக்காரர்களாய் வந்து விடுவார்கள் அவர்களுக்கு பின்னதாக சபையார் போய்விடுவார்களே எனக்கு என்ன மரியாதை என்று சொல்லி மற்றவர்களை வளர்க்க விடாமல் அப்படியே பொத்தி வைத்திருக்கக்கூடிய காலகட்டமும் எப்படி ஒரு பரிசேயத்துவமாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லி நான் தொடக்கத்தில் சொன்னேனோ இந்த சூழ்நிலைகளையும் மற்றவர்களை வளர்த்து விடாமல் பரிசேயர்களாகவே உட்கார்ந்திருக்கிற ஜனம் கிறிஸ்தவர்கள் என்கிற போர் இன்னமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது இவர்களுடைய எல்லா எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கிறது பிலாத்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறான் ஜனங்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள் இவர்கள் ஒரு பரம் இருக்க ஆனால் தேவனோ பிதாவானவரோ இந்த காரியத்தை இந்த செயல்பாட்டை இந்த சம்பவத்தை அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் கவனிக்க முடியும் ஒரு தூக்கு கைதி ஒரு குற்றவாளி உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு தூக்கு தண்டனை ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது அவருடைய தண்டனையை அரசாங்க அதிகாரிகள் ஜெயில் அதிகாரிகள் நிறைவேற்றி விட்டார்கள் அவன் தூக்கில போடப்பட்டு அவன் இறந்து போனான் இப்பொழுது அந்த மனிதன் இறந்து போனவர்
தவறாக அவரை சித்தரித்து விட்டார்கள் அவன் தவறான அவன் குற்றவாளியே அல்ல அவன் நீதிமான் அவன் வந்து செய்தது தவறு உச்சநீதிமன்றம் தவறு ஹைகோர்ட் சொன்னது தவறு ஜெயில் அதிகாரிகள் செய்தது தவறு என்று யாராவது சொல்ல முடியுமா நிச்சயமாய் சொல்ல முடியாது எல்லாம் அமைதியா இருப்பாங்க ஏன் அப்படினா இது வந்து கீழ் கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வாதாடி 10 வருஷம் வாதாடி எல்லா விதத்தில யோசித்து அவனை குற்றவாளியாக தீர்த்து அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றி விட்டார்கள் அவன் மரித்து போனான் இப்போ ஜனங்களோ அதிகாரிகளோ யாராவது சொல்ல முடியுமா இந்த இந்த குற்றவாளிக்கு தவறு நடந்து விட்டது தீங்கு இழைக்கப்பட்டது யாரும் சொல்ல முடியாது அரசாங்கம் அவர்களை சும்மாக விடாது ஆனால் வேதாகமத்திலே நடந்தது தைரியமாய் சொன்னார்கள் இயேசு குற்றவாளி அல்ல இயேசு எந்த குறையும் செய்யவில்லை நீங்கள் யாரை கொலை செய்தீர்களோ அவர்தானப்பா உங்களுடைய இரட்சகர் என்று அப்போஸ்தலர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36 வசனத்தை வாசிங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 36 வசனம் கவனிச்சீங்களா நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை எத்தனையோ இயேசுக்கள் இருக்கறாங்க ஆனா இந்த இயேசுவை தான் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார் என்பதை இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு ஒரு நினைச்சு பாருங்க இது எப்போ நடக்குது ஒரு 50 நாளில நடக்குது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து 50வது நாளில இந்த முழக்கம் நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ யாரை குற்றவாளி என்று நினைத்தீர்களோ யாரை கோஷம் போட்டு சிலுவையில் ஏற்றி கொலை செய்தீர்களோ அவர் குற்றவாளி அல்ல அவர் இரட்சகர் அவர் அல்லவா தேவன் உங்களுக்கு அனுப்பின மீட்பர் he is the only messiah என்று சொல்லி அவர்தான் மேசியா என்று சொல்லி முழக்கம் இடுகிறார்கள் மேடையிலிருந்து முழக்கம் இடுகிறார்கள் ஏறத்தாழ 3000 ஆண்கள் மாத்திரமே 3000 பேர் பெண்கள் கணக்கில் கொல்லப்படவில்லை அத்தனை கூட்டத்திற்கு மத்தியிலே அவர்கள் முழக்கமிட்டு சொன்னார்கள் அரசாங்கம் தவறு இழைத்து விட்டது நீங்கள் தவறு இழைத்து விட்டீர்கள் இயேசு கிறிஸ்து சாதாரண ஆள் அல்ல அவர் மேசியா அவர்தான் இரட்சகர் அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட மீட்பர் என்று சொல்லி முழங்கினார்கள் 5 அதிகாரம் 30-31 ஐயும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 5 அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் நீங்கள் கவனிச்சீங்களா நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை எவ்வளவு பெரிய கண்டம்னேஷன் பாருங்க நீங்க போய் நின்னுட்டு ஒரு நீதிபதிக்கு முன்னாடி நீ எல்லாம் நீதிபதியா நீ வந்து செய்த நீ கொடுத்த தீர்ப்பு தவறு அப்படினு சொல்லி சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டா அல்லது தெம்பு இருக்குதா அல்லது நமக்கு அதுக்கான பலன் தான் இருக்குமா இல்லை அப்படி தான் யோசிப்போமா சொல்றார் பாரு நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை அப்படினா இவர்கள் தங்களுடைய உயிரை துச்சமா எண்ணினார்கள் நான் உண்மையை உரக்க சொல்லுவேன் உண்மையே நான் உரக்க சொல்வேன் அதற்காக நீ கல்ல இருந்தாலும் பரவாயில்லை என்னை தோல் உரித்தாலும் பரவாயில்லை எண்ணெயிலே கொதிக்கிற எண்ணெயிலே கொண்டு போய் போட்டாலும் பரவாயில்லை மேக்சிமம் நீ என்ன பண்ண முடியும் என்னுடைய உயிரை தானே எடுக்கத்தானே முடியும் பிரிக்கத்தான் முடியும் என்னுடைய உயிரை சரீரத்திலிருந்து பிரிக்கத்தான் முடியும் வேற ஒன்றும் உன்னால செய்ய முடியாது ஆனால் உண்மையை நான் சொல்லுவேன் அந்த ஒரு விசுவாசம் தைரியம் அங்கு வந்தது காரணம் என்ன இயேசு என்கிறவர் தான் என்பதை அவர்கள் ஊர்ஜிதமாய் பற்றி கொண்டார்கள் நம்மிடத்தில் ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் கேள்வி பதில் நம்ம தெரியும் கேள்வி பதில் நம்ம அந்த குழு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் கேள்வி கேட்டார் மதமாற்று தடை சட்டம் நல்லதுதா அப்படின்னு சொல்லி உங்கள் பார்வையில் என்ன அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவன் உண்மையாக ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் கிறிஸ்துவுக்காக நிலை நிற்பான் உண்மையாகவே கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டால் கிறிஸ்துதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் என்று அறிந்து கொண்டால் கிறிஸ்துதான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று அறிந்து கொண்டால் கிறிஸ்துவாலே அன்றி ஒருவரும் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது என்று ஒருவன் அறிந்து கொண்டால் நீங்கள் அவனை ஒன்றும் பண்ணவே முடியாது நீங்கள் சட்டம் போட்டாலும் சரி என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லுது நீ கிறிஸ்துவனாக மாறிட்டீன்னா போய் சொல்லுன்னு சொல்லுது இன்றைக்கும் எத்தனை பேர்
கிறிஸ்தவன் ஜார்ஜ்னு பேர் வச்சுக்குவாங்க, ஜாக்கப்னு பேர் வச்சுக்குவாங்க, பால்னு பேர் வச்சுக்குவாங்க, எல்லாம் கிறிஸ்தவ பேராக இருக்கும். ஆனால் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னு இருக்கும். சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளச்சாமின்னு இருக்கும். பேரை பிரச்சனை இல்லை, ஆனால் அதில் வந்து அவங்களுடைய ரிலீஜன் என்ன ஹிந்துன்னு போட்டிருக்கும். இவர் என்ன 20 வருஷம் விசுவாசி, மேலே எங்களையும் குதிக்கிறவர். அங்கே போய் பார்த்தா இப்போ சர்டிஃபிகேட்டில் ஹிந்து முஸ்லீம் வித்தியாச வித்தியாசமான பெயர்கள். நீ அப்போ யார்? நீ சபைக்குள்ளே நீ கிறிஸ்தவன், உங்கள் ஏரியாவில் நீ பெரிய பரிசுத்தவான், ஆனால் அரசாங்கத்தின்படி நீ இந்து அல்லது வேற ஒரு மதம். அதைத்தான் நீ அரசாங்கம் கேட்குது. நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்தவன் என்று அரசாங்கத்தில் சொல்லு. ஏன் சொல்கிறதுக்கு பயம்? வேலை போயிடும். அப்போ உனக்கு வேலை முக்கியமா பரலோகம் முக்கியமா? எது நமக்கு பிரதானம்? அரசாங்கம் அங்கு தவறாக செய்கிறது இல்லை. அரசாங்கம் நீ உண்மையாக இருந்தால், நான் என்னுடைய உரிமை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய உரிமையாக இருந்தால் அரசாங்கம் அதற்கு எதிர்த்து நிற்கவில்லை. நீ கிறிஸ்தவனாக போகிறேன் என்று சொல்லிவிட்டு போ என்று சொல்கிறது. நாம் என்ன பண்ணுறோம்னா, இந்த பக்கம் ஒரு ஆதரவு, அந்த பக்கம் ஒரு ஆதரவு, எல்லாருக்கும் ஒரு ஆதரவு. கடைசியாக என்னது? இங்கேயும் ஓட்டு, அங்கேயும் ஓட்டு, இவங்களுக்கும் ஓட்டு, அவங்களுக்கு ஓட்டுன்னா என்ன ஓட்டு? அது செல்லாத ஓட்டு. எல்லாருக்கும் ஓட்டு போட்டிங்கன்னா அது செல்லாத ஓட்டு. ஒன்று எக்ஸுக்கு போடுங்க, இல்லை ஒய்க்கு போடுங்க, இல்லை இசட்டுக்கு போடுங்க, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஓட்டு போட்டதா? அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையே, பரலோகம் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? எல்லாருக்கும் ஆமாம் சாமி போடுறது, இந்த பக்கம் ஆமாம், அந்த பக்கம் ஆமாம், இந்த பக்கம் ஆமாம். அதைத்தான் கவர்மெண்ட் சொல்லுது, ஒழுங்காயிரு. நீ கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவன் என்று சொல், நீ இந்து என்றால் இந்து என்று சொல், உன்னுடைய நம்பிக்கையில் நீ நிலைத்திரு. ஊருக்கு வேஷம் போட வேண்டாம் என்று சொல்கிறார். அப்போ சிலர்கள் தைரியமாக சொன்னார்கள், நீங்கள் கொலை செய்த இயேசுதான் ரட்சகர் என்று சொன்னார்கள். 1 யோவான் 2:2 படிங்க, 326 பக்கம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதால பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். கடவுள் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள், நான் தான் கடவுள் என்று சொல்லி வந்தவர்கள், யாரெல்லாம் தங்களை கடவுளாக சொல்லி வந்தார்களோ இதுவரைக்கும் அத்தனை பேரும் கல்லறையிலே தான் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கல்லறைக்கு தான் போனாங்க. சிலரை எரிச்சிட்டாங்க, சந்தனக்கட்டெல்லாம் போட்டு எரிச்சாங்க. இயேசு ஒருத்தர் தான் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தது கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்லுவதல்ல, அது சரித்திரம். இப்போ பாட புத்தகங்கள் எல்லாம் மாத்திட்டாங்க. ஐ திங்க் 8வது வகுப்புன்றது நினைக்கிறேன், 1986 அந்த புத்தகம் இருந்தது. ஹிஸ்ட்ரி புக்கில் இயேசு கிறிஸ்து அவரை குறித்த ஒரு பாடம் உண்டு, இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு பாடம் உண்டு. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று பாடமே இருந்தது. அதாவது நான் படித்த காலத்தில். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து சிகரெட் குடிக்கிறதும் டிக்கெட் எப்படி கொடுக்குறதும் தான் பாடம். இப்போல்லாம் இயேசு கிறிஸ்து பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அது மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் உள்ள ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் மாத்திரமே என்று சொல்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். என்னுடைய பாவம் மாத்திரமல்ல, எல்லா பாவங்களையும், அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு அவரே அல்லாமல் ஒருவரும் இல்லை. எபேசியர் 5:2 படிங்க, எபேசியர் 5:2 பக்கம். கிறிஸ்து நமக்காக தம்மை எப்படியாம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். நமக்காக ஒப்பு கொடுத்தார், நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார், நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவருடைய இரக்கமாயிருக்கிறது.
அதுதான் அவருடைய இரக்கம். நம்மை மீட்க வேண்டும். இப்படி யாராவது இறந்தாங்களான்னு கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் ஹெலிகாப்டர் வாங்கிக்கிட்டாங்க, ஏக்கர் ஏக்கர் கணக்காக தங்களுடைய மாளிகைகளை கட்டிக்கிட்டாங்க, அவர்களுக்கு என்று தங்கத்தில் வீடு கட்டி கொண்டார்கள். இன்றைக்கி நடக்குது, நான் பொய் சொல்லலை. ஆனால் தனக்கு என்று உறங்குவதற்கு இடமில்லாமல் சதா ஜனங்களுக்காக போதித்து 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 சிலுவையில் வரி கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கேட்குது. வரி கொடுக்கணும், டேக்ஸ் கட்டினியா அப்படின்ன உடனே அவர் உடனே பேதுருவை கூப்பிட்டு அங்கே போ, ஒரு தூண்டில போடு, ஒரு மீன் வரும், முதல் மீன் எடுத்துப்பாரு, அதில் வாயில் பணம் இருக்கும், கொண்டு போய் டேக்ஸ் கட்டிடணும் அப்படின்னு. அவர் கையில் டேக்ஸ் கட்டுறதுக்கு கூட கையில் காசு இல்லை அவருக்கு. பாக்கெட்டில் அவருக்குன்னு தனக்குன்னு காசு வைத்து கொள்ளவில்லை, எதற்குமே காசு வைத்து கொள்ளவில்லை. எல்லா விதத்திலும் மனிதர்களுக்காகவே அவர் வாழ்ந்து அவர்களை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தின்படி சிலுவையிலே அவர் மரிக்கிறார். இந்த ஜனங்கள் சிலுவையிலே அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், ஆனால் தேவனோ அதை அவருடைய சித்தப்படி பலியாக மாற்றினார். அவர் பலியாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. தட் வாஸ் காட்ஸ் பிளான், அவருடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி தான் அவர் மரிக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:3. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே கவனிச்சிங்களா, இயேசுவை நம்மை போல ஒரு மனிதராக இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் நினச்சிருந்தாருன்னா டக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படியே ஒரு ஒரு ஃபியூஷன் மாதிரி நடக்கும், டக்குன்னு ஒரு மிருகம் வெளியே வந்து நிற்கும். வார்த்தையாலே உலகத்தை உண்டு பண்ணினவர், வார்த்தையாலே எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர், தன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவை ஏன் 9 நிறை மாத கர்ப்பிணி வரைக்கும் காத்திருக்க வேண்டும்? திடீர்னு அனுப்பிவிட்டுருக்கலாம், மேலேருந்து மடார்னு கீழே குதிச்சிருக்கலாம், அல்லது ஒரு மிருகத்தினுடைய தலையை வெட்டி இன்னொருடைய ஆளுடைய தலையை அதில் உட்கார வச்சு அனுப்பியிருக்கலாம். இப்படியோ தெர் ஆர் வேரியஸ் வேஸ். அப்படியெல்லாம் பண்ணலை. முறையாக அந்த கரு 9 வளருவதற்கு நம்மை போல வளர வேண்டும், நம்மை போலவே அவரை அனுப்பி நம்மை போல எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அவர் ஒரு எந்த ஒரு மனுஷனும் நீதியாய் வாழ முடியும் என்பதை மனிதர்களுக்கு வாழ்ந்து கற்றுக் கொடுத்து தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறார். 8:3 என்ன சொல்கிறது, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஒரு ஜனம் என்ன சொல்லி கொண்டிருந்தது என்றால், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப எங்களுக்கு பாரமாக இருக்குது, அதெல்லாம் கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதில் ஏதோ தவறு இருக்குது, ஏதோ தப்பு பண்ணிட்டார் தேவன், அவர் ரொம்ப எங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு, அதனால் அப்படிலாம் முடியாது, ஏதோ உங்களால் முடிந்தது நீங்கள் கீழ்ப்படிஞ்சா போதும், முடியாததை விட்டுருங்க அப்படிங்கிற அளவிற்கு அவர்கள் இஸ்ரவேலர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை குறித்து சொன்னார். எங்கோ கடன் பாரத்தில், குடும்ப பிரச்சனையில், வீட்டு சண்டைக்காக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற இயேசுகிட்ட வந்தால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கிற அந்த பாரத்தை அவர் சொல்லவே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்று சொன்னது நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். 613 கட்டளைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. அதுதான் சொன்னார், என்னை யார் குற்றப்படுத்தக்கூடும், நியாயப்பிரமாணத்தின்படி முழுமையாய் வாழ்ந்து காட்டி அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார். எந்த வகையிலையும் எந்த இடத்திலையும் நியாயப்பிரமாணத்தை மீறாமல் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு அவர் வந்து உட்பட்டு வாழ்ந்து
முழுமையாய் அவர் கடைபிடித்து என்னை ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்டு அவர் அந்த வாழ்க்கையை முடித்து அப்பொழுது அடுத்த லெவல் எங்க போகிறார் நியாயப்பிரமாணம் செய்ய கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் அடுத்த சப்ஜெக்ட் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்புகிறார் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக அவர் தீர்த்து வந்தார் என்பதை பறைசாற்றினார்கள் அப்போஸ்தலர் 4:12 பாருங்க ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட்டை எங்க நாம பார்க்க முடியும் 4:12 அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அந்த ஒவ்வொரு அந்த வார்த்தைகளை நீங்க கவனிங்க முதலாவது அவராலே அன்றி unless அவராலே அன்றி அது ஒரு மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படினா யாரனால இல்ல இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கறத ஃபுல் ஸ்டாப் கொடுக்கிறார் அதுக்கு அடுத்த லெவல் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வானத்துக்கு கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் கட்டளையே அல்லாமல் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமே இல்லை என்று சொல்லுங்க ஃபுல் ஸ்டாப்பை வைக்கிறார் நீங்க ரட்சிக்கப்படணும்னா நாம ரட்சிக்கப்படணும்னா வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை அப்போ நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நான் பரலோகம் போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டாலே அன்றி எனக்கு ரட்சிப்பு இல்லை இதுதான் சிலுவையின் உபதேசம் வாட் இஸ் த மெசேஜ் ஆஃப் கிறிஸ்ட் சிலுவையை பற்றின உபதேசம் என்ன இருக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபெலன் 1 Corinthians 15:3-4 வசனங்களிலே சுவிசேஷத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் குறிப்பாய் சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும் 1 Corinthians 15:3-4 இதை எப்படி சுவிசேஷம்னு சொல்றீங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா முதலாவது வசனத்துல அதை சொல்கிறார் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அந்த வசனத்தை திரும்பவும் நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை கை கொண்டிருந்தால் என்ன பிரசங்கித்தாராம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்ன சுவிசேஷமாம் மூன்றாவது வசனத்தில் அந்த இரண்டாவது வசனத்தை நான் திரும்பவும் படித்து முடித்து விடுகிறேன் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் என்ன இருக்கும் வீணாயிருக்கும் விருதானா வீண் இப்போ அந்த வசனத்தை நல்லா கவனிங்க நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன் நான் சொன்ன சுவிசேஷத்தின் படியே எக்ஸாக்ட்லி ஆஸ் லைக் த காஸ்பல் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் என்னவா இருக்கும் வீணா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன் அந்த சுவிசேஷத்தின் படியே நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை நீங்கள் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை அப்போ சுவிசேஷம்னா என்ன மூன்றாவது வசனம் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக பிரசங்கித்தது என்னவென்றால் அப்போ என்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம் அவர் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் இந்தபடி நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் எப்படி நான் அந்தபடி ரட்சிக்கப்பட இப்போ நானும் சிலுவையில் போய் மரிக்கணுமா நானும் வந்து மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணப்படணுமா நானும் 3 நாள் உயிரோடு எழுந்தால் தான் உண்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படி தான் பிலிப்பைன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஈஸ்டர்னு கொண்டாடுற பண்டிகையில் அன்றைக்கி அவங்களே சிலுவையில் அறிஞ்சிக்கிட்டு அவங்களே அடக்கம் பண்ணிக்கிறாங்க 3 நாள் வெளியே வந்துடுன்னா வரமாட்டான் எப்படி வருவான் பேப்பர்லாம் வரும் ஒவ்வொரு வருஷமும் அது வரும் அப்போ சுவிசேஷத்தில் சுவிசேஷம் என்றால் என்ன மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் பவுல் என்ன சொல்கிறார் அதன்படியே நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் இல்லை என்றால் வீண் அப்போ எப்படி அதன்படியே நான் கீழ்ப்படிய முடியும் ரோமர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க ரோமர் 6வது அதிகாரம்
நான் மூன்றில் இருந்து வாசிக்கிறேன். ரோமர் 6 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து பக்கம் 213. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய என்ன பண்றோமாம் மரணத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப நான் மரிக்கிறேன் என்றால் நான் பாவத்துக்கு மரிக்கிறேன், தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறேன், தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறேன். நான் பாவத்துக்கு மரிக்கிறேன், கிறிஸ்து மரித்தார். நான் தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறேன், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். நான் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுதான் இந்த 3 வசனமும் 4 வசனமும் சொல்கிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களை நடந்து கொள்ளும்படிக்கு கவனிச்சிங்களா? கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படுறோம். அதனால சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். சுவிசேஷத்தின்படி கீழ்ப்படிவதென்றால் நான் பாவத்துக்கு மரித்து தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட்டு நான் தண்ணீரிட்டு வெளியே வர வேண்டும். அதனால தான் தெளிக்கிறது ஊத்துறதெல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நாங்கள் சின்ன வயசுலேயே குழந்தையிலே நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் அப்படின்னா நான் பாவத்துக்கு நான் இப்போ மறிக்கவே இல்லையே, குழந்தை பாவம் செய்யவே இல்லையே. பிள்ளை ஞானஸ்நானம் நன்மை தீமை அறிகிறது வரைக்கும் அந்த குழந்தை தேவனுடைய பிள்ளை. அப்ப நான் வசனத்தை கேட்டிருக்க வேண்டும், நான் அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், நான் மனம் திரும்பி இருக்க வேண்டும், நான் செய்தது பாவம் என்று உணர்ந்திருக்க வேண்டும். இயேசுதான் ரட்சகர், அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று என் வாயினாலே நான் அறிக்கை செய்திருக்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்கு நான் மரித்து தண்ணீரில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும், நான் உயிரோடு எழும்ப வேண்டும். அந்தபடி நான் ரட்சிக்கப்பட்டால் என்னுடைய ரட்சிப்பு நல்லது, இல்லை என்றால் அது வீண் என்று சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து என்ன சொன்னார் பாருங்கள். இது கடைசி வசனம் இந்த செய்திக்கு. லூக்கா 9:22-24 வாசிங்க. லூக்கா 9:22-24. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் கவனிச்சிங்களா? 22 வசனம் எதை குறித்து சொல்கிறார்? சிலுவை மரணத்தை குறித்து சொல்கிறார். 23 வசனத்தில் திரும்ப சொல்கிறார், பின்பு அதாவது தான் ஏற்கனவே சிலுவையில் மரிக்க போகிறேன் என்பதை சொல்லிவிட்டு பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் வெறுத்து. யாருடைய சிலுவை? யாருடைய சிலுவை? நம்முடைய சிலுவை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சொல்லவில்லை. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ சிலுவையிலே சிலுவை பற்றிய உபதேசம் என்பது என்னன்னு பார்த்தோம். சிலுவை பற்றிய உபதேசம் என்னது? சுவிசேஷம். சுவிசேஷத்தை நான் கீழ்ப்படியும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறது? ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பு என்றால் நான் அதை பார்த்து கொள்ள வேண்டும். சிலுவையை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதில் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிப்பை நான் தூக்கி கொண்டு வர வேண்டும். அந்த ரட்சிப்பை நான் ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. ஒரு நாள் ஊதியத்திற்காகவோ, கணவனுக்காகவோ, மனைவிக்காகவோ, சொந்தக்காரங்களுக்காகவோ, ஊராருக்காகவோ என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போகாமல் எவ்ரிடே அனுதி என்னுடைய சிலுவையை நான் கொண்டு வர வேண்டும். அதனால நான் வந்து ஒரு தங்கத்தில் செஞ்சுக்கிட்டோ, ஒரு மரத்தில் செஞ்சுக்கிட்டோ, ஓலையில் செஞ்சுக்கிட்டோ சிலுவை தூக்கிட்டு வர்றதல்ல. சிலுவை என்று எதை சொல்கிறார் என்றால் என்னுடைய ரட்சிப்பை நான் எப்போதும் பற்றி கொள்ள வேண்டும். அதை ஒருபொழுதும் யாருக்காகவும் அதை நான் விட்டு கொடுக்க கூடாது. என்னுடைய சிலுவை, என்னுடைய ரட்சிப்பு. சிலுவை என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. சிலுவை என்பது அந்த சுவிசேஷம் அதில் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அது சொல்லுகிறதா இருக்கிறது. நான் ஒரு பொழுதும்
அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் சிலுவையை அல்ல சிலுவையை பற்றி கொண்ட உபதேசம் அல்ல சிலுவையை பற்றின உபதேசம் சிலுவையிலே இருக்கிற உபதேசம் என்ன ரட்சிப்பு நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை பெற்று கொண்டிருக்கிறோம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கீழ்ப்படிய ஒரு அழைப்பை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக யாவருமாய் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் கடைசி ஜபத்தை ஏறெடுப்போம் நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன் என்று சொல்லி நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு பாடலை உணர்ந்தவர்களாக இந்த வரிகளை நாம் உணர்ந்து அந்த பாடலை நாம் பாடுவோம் செய்திக்கு ஏற்ற ஒரு பாடல் நல்ல அருமையான ஒரு வரிகளாக இதை நாம் காண முடியும் நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன் பேர் அன்பை குறித்து ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன் வேலை ஸ்தலங்களும் குடும்பங்களிலும் நான் கிறிஸ்தவன் என்றால் இதோ மறைமுக இரகசிய கிறிஸ்தவன் என்பது அல்ல மனிதன் முன்பதாக என்னை அறிக்கையிடுகிறவன் நானும் பிதாவின் முன்பதாக அறிக்கையிடுகிறேன் என்று சொல்கிறார் நானும் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன் பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரான் பாடுவேன் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேர பொங்கி பாடுவேன் ஆவந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடு என் வேளையை காப்பீர் தேவாவியா சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பாடுவேன் மாவல்லவாக்கின் உண்மையை கண்டுணர செய்தேன் நான் ஒப்புவித்த பொருளை வேடாமல் காக்கிறேன் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் துள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன் நீர் மாட்சிமடுவருவே அப்போது களிப்பேன் ஓர் வாசஸ்தலம் கொடுப்பின் மெய்பாக்கியமடைவேன் சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் ஆனந்தம் பொங்கி பாடுவேன் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக உம்முடைய சொந்த குமாரனையே